Hi friends, good evening. நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 23/1/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனை ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா, ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிஃப்டி நல்ல ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலான 10,950, 10,900 இது ரெண்டையும் பிரேக் பண்ணி 10,831 அப்படிங்கிற லெவலில் 91 புள்ளிகள் டவுன் ஆகி, 0.84% டவுன் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் 10,831 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக ட்ரேடான நிஃப்டி 50 பங்குகளில் 19 பங்குகள் மட்டுமே பாசிட்டிவாகவும், 31 பங்குகள் டிக்ளைனாகவும் ட்ரேட் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸ்மே, நிஃப்டி 50, 100, 200, ஸ்மால் கேப், மிட் கேப், எல்லா இண்டைசஸ்மே டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செக்டரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 233 புள்ளிகள் குறைந்து 27,250 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே டவுனாலும் க்ளோஸ் ஆயிருந்தாலும், மீடியா, மெட்டல், ஃபார்மா மட்டும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸ்ல கமாடிட்டிஸ், எனர்ஜி, இன்ஃப்ரா எல்லாமே டவுனா க்ளோஸ் ஆயிருந்தாலும், எம்என்சி மட்டும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு சார்ட் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் பதிவு செஞ்சிருக்கோம், ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த கேண்டில் டவுனாக போச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில்லேருந்து நமக்கு ஒரு டவுன் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது டெக்னிக்கலாக எதிர்பார்க்கலாம். ஃபண்டமெண்டலாக அப்பப்போ நடக்கிற நியூஸஸ் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும். ஸோ டெக்னிக்கல் வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10,950 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கட் பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,930 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50, 10,944 அப்படிங்கிற டே ஹைக் போயிருந்தாலும், மார்க்கெட் ஈவினிங் செக்ஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறமா 10,813 அப்படிங்கிற லோவை தொட்டுட்டு அதுக்கப்புறம் 10,831 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு சப் டிவிடெண்ட்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. டெக்னிக்கல் வியூல என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்னு பார்த்தோம்னா, 10,950 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை கட் பண்ணி 10,831 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நிலை தொடர்ந்து 10,790 அப்படிங்கிற முக்கியமான சப்போர்ட் லெவலை கட் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் 10,700 அதுக்கப்புறம் 10,571 அப்படிங்கிற லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10,790 அப்படிங்கிற க்ரூஷியல் சப்போர்ட்டை கட் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து 200 பாயிண்ட் கிட் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனில் மார்க்கெட் வந்து இந்த 10,790 அப்படிங்கிற ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டை கட் பண்ணுச்சுன்னா 10,571 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,950 அப்படிங்கிற லெவலை திரும்ப எட்டாத வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஃபண்டமெண்டலா இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு முக்கிய காரணமா குளோபல் மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபலோட டவுன் மார்க்கெட்டை செகண்ட் ஹாஃப் வந்து டவுனுக்கு கொண்டு போயிருக்கா அப்படின்னும், மார்க்கெட்ல சன்ஃபார்மா, எஸ் பேங்க் எல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், ஐடிசி, எம்என்எம்லாம் மோஸ்ட் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது எஸ் பேங்க், இன்னைக்கு அவங்க டாப் கெய்னர். ஸோ Q3 ரிசல்ட் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறதுனால இன்னைக்கு எஸ் பேங்க் வந்து ஒரு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பங்கு வந்து இன்னைக்கு டே ஹையர் வந்து NPE ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட் டு பிலோ 6% அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட் ஷேர்ஸ் வந்து ரேலிட் 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம், புரோக்கரேஜஸ் ரிமைண்ட் பாசிட்டிவ் ஆன் த ஸ்டாக் ஆஃப்டர் ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் ஷோ இன் டிசம்பர் குவார்ட்டர்.
அடுத்து ஹேவல்ஸ் இந்தியா ஷேர்ஸ் வந்து ஃபிளாட் ட்ரேட் ஆனதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து 4% ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அனலைஸ்ட் வந்து ரிமைண்ட் காஷன் அண்ட் மெயின்டைன் செல் கால் ஆன் த ஸ்டாக் டெஸ்பிட் குட் டிசம்பர் குவார்டர் இயர்னிங்ஸ். பப்ளிக் செக்டார் லெண்டரான விஜயா பேங்க் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்டில் 80.2% வந்து லாபம் இருக்கு இயர் ஆன் இயர் க்ரோத்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 143 கோடிக்கு மேல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோயர் அதர் இன்கம் அண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த பங்கு 2% லோயர்ல ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் பெல்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ட்ரேடான பங்குகள்ல 1069 பங்குகள் பாசிட்டிவாகவும் 1453 பங்குகள் டிக்ளைன் ஆகும், 138 ஸ்டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா முடிவடைந்த மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய செய்திகளா இருக்கு. அடுத்து இன்னைக்கு ட்ரேடான பங்குகள்ல நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சன்ஃபார்மா 2.5% மேல பாசிட்டிவா ட்ரேட் ஆகி டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. எஸ் பேங்க் 2% மேல பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல், விப்ரோ, ஜீல், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டெக்மா கேந்திரா, JSW ஸ்டீல், இன்ஃப்ராடெல், ஹிண்டால்கோ இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ். டாப் லாசர்ஸ்னு பார்க்கும்போது ITC Q3 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த பங்கு 4% மேல டவுன் ஆகி 276 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிராசிம், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டைட்டன், M&M, இன்ஃபி, அத்தானி போர்ட்ஸ், கோட்டாக் பேங்க், SBI பேங்க், HDFC பேங்க் இந்த பங்குகள் அனைத்துமே டாப் லாசர்ஸ்ல இருக்கு. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டியது சன்ஃபார்மா, ITC, ரிலையன்ஸ், எஸ் பேங்க், ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப், மைண்ட்ரி, ஜி என்டர்டைன்மெண்ட், இன்ஃபி, ஆக்சிஸ் பேங்க், மாருதி இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூல ஆக்டிவா இருக்கு. வால்யூம்ல ஆக்டிவா இருக்கிற பங்குகள் ஹேத்வே, ஆர்காம், எஸ் பேங்க், ITC, சன்ஃபார்மா, ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப், வக்ராங்கி, JP அசோசியேட், பிரபாத், PC ஜுவல்லர் இந்த பங்குகள் எல்லாமே வால்யூம்ல ஆக்டிவா இருக்கு. இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 7. அதுல நக்யூரி, விப்ரோ அகெயின் 52-week ஹையை டச் பண்ணிருக்கு. 52-week லோவர் டச் பண்ண பங்குகள் மொத்தம் 123 பங்குகள். ஸோ அதுல நம்ம கவனிக்க வேண்டியது அகெயின் கோல் இந்தியா பங்கு 52-week லோவர் டச் பண்ணிருக்கு. அடுத்து ஹிந்துஜா வெஞ்சர்ஸ், ஸோ இந்த நிறுவனம் 52-week லோவர் டச் பண்ணிருக்கு. ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட், ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், சாரி ஜிந்தால் ஸ்டெயின் லிமிடெட் வந்து இன்னைக்கு 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது 52-week லோவில் டச் பண்ண பங்குல முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் M&M ஸ்டாக் வந்து 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. பஞ்ச் லா இந்த பங்கும் இன்னைக்கு 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூடுதலாக கவனிக்க வேண்டிய பங்குகள் 52-week லோவில் டச் பண்ண பங்குகள் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசிக்காக நம்ம மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. US மார்க்கெட் 2% கிட்டத்தட்ட டவுன்ல இருக்கு. அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட்ல FTSE நெகட்டிவா இருக்கு, CAC டாக்ஸ் பாசிட்டிவா இருக்கு, நிக்கி நெகட்டிவா இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல SGX நிப்டி 5 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதையும், இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறதையும் நாம செக் பண்ணலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 71.32 ரூபாய், 11 பைசா இறங்கி 0.16% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. 53.28 ரூபாயில 27 பைசா உயர்ந்து க்ரூட் ஆயில் 0.49% பாசிட்டிவா க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல நாம கவனிக்க வேண்டியது. அடுத்த வீடியோல நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும், அதுல நாம ப்ரிடிக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, முக்கியமா கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன, டெக்னிக்கலா லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம அடுத்த வீடியோல இன்னும் கிளியரா பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸ்க்கு இந்த நம்பருக்கு உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே.